अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजात् नश्यन्ति सकला रोगा सत्यम सत्यम वदाम्यहम् உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள். மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். துலாம் ராசிக்கு உண்டான வாராந்தர ராசி பலன்கள். இந்த வார ஆரம்பத்திலேந்து உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. தொழில் ரீதியான வேலை ரீதியான அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சல் மட்டும் இல்லை, சுகங்கள் குறையும். வண்டி வாகன வகையில் மருத்துவ செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கொஞ்சம் கேஷுவலாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, ஆனால் சீரியஸாகவும் இருங்க உங்களுடைய உடல் விஷயத்தில். அதே சமயம் 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இந்த வார ஆரம்பம். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஜலதோஷம் போன்ற சங்கடங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், நீர் கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்கு. ஆனால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உஷ்ணத்தினால் உங்களுக்கு ஜலதோஷம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்திரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு 28ஆம் தேதி எண்ணிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 28ஆம் தேதி எண்ணிக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு சில நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான காலகட்டம் இது. அதனால குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே ஆதாயத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய, வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை துவக்கக்கூடிய வாரமாக இருக்கு. இந்த வார 31ஆம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது இந்த வாரத்தில் 31ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பை வரக்கூடிய வகையில் ஏற்படுத்துகிறாரு. செழிப்பு வர்றதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும், பண வரவு ஏற்படும், லாபங்கள் பெருகும். லாபங்கள் பெருகுவது மட்டுமல்லாமல் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் சமூகத்தில் கிடைப்பதற்குண்டான காலகட்டம் துவங்கிவிட்டது. அதுவும் குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது 31ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு மரியாதையும் மாலை மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திரன் 31ஆம் தேதி எண்ணிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா 2ஆம் தேதி எண்ணிக்கு 2ஆம் தேதி காலை 11 மணி வாக்கில் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்காரு. 7-2 செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்காரு. அந்த 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற பொழுது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கு. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கு. கடந்த காலங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய நிலுவைத் தொகைகள்லாம் இப்போ வரத்துக்குண்டான நேரம். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், தொழில் மேன்மை ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், உத்தியோகத்தில் வளர்ச்சி ஏற்படும், சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும். இது எல்லாமே குரு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரத்தில் அதற்குண்டான பலன்கள் எதுவும் இல்லை, நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று ஹார்ஷா இருக்கும். அதனால குழந்தைகளின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும். நீங்க பேசுறது உண்மை, அதனால நீங்க பேசுறது எல்லாமே கரெக்டு தான். ஆனா ஹார்ஷா பேசக்கூடிய விஷயங்களை ஹார்ஷா பேசணும், நிதானமா பேசக்கூடிய விஷயங்களை நிதானமா பேசுங்க.
உங்களுடைய ஹார்ஷ்னஸ்னால அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாம பார்த்துக்கோங்க. பண பற்றாக்குறை குறைய துவங்கும். இந்த வாரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் உங்களுக்கு லாபம் பெருகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அவருடைய பார்வை பலம் லாபஸ்தானத்துக்கு, அதாவது எட்டாம் இடத்திற்கு நான்காம் இடம் சுகஸ்தானம். எதிரிகளின் சுகஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால உங்கள் எதிரிகள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க. அதீத கடனை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. கவனமா இருந்து உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுனால தனலாபம் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். இப்படி லாபகரமான வாரமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மேன்மை ஏற்படும். புதுசு புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறவங்கள்லாம் இந்த வாரத்திலேருந்து அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. அதனால் நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்த உடன் பணியாற்றும் சக நண்பர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடன் பணியாற்றும் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான நேரம் இது. எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரையாதிபதி புதன், அதாவது விரயஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதனும், புதன் வந்து ஆறாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அங்கே பித்திருக்காரர்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு தந்தை வழியில் கிடைத்து வந்த உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டையிலாகும், குறைய துவங்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ருண ரோகஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்களினால் வயிற்று உபாதைகள் அஜீரண கோளாறுகள் வருவதற்கு காரணமாக இருக்கும். வேளா வேளைக்கு சாப்பிடுங்க. வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய தலையாய கடமை. இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், வயிற்று உபாதைகள் வந்ததுன்னா உங்களை படுக்க வைக்கிறதுக்கு சனி காரணமாகிடுவார். ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் தடையை ஏற்படுத்துவதற்கு சனி காரணமாக இருப்பார். மற்றபடி இந்த வாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் ஸ்தலத்திற்கு சென்று அங்கே முருகனை கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி பாராயணம் செய்து வருவது தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடுகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அதற்கு உகந்த வழியை அந்த முருகன் கூட இருந்து வழி நடத்துவான், அந்த வழியை காப்பாற்றுவான், அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த நான்காம் இடத்துல இருக்கிற நான்கு கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் நடக்கிறது. சனி, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். இந்த நான்கு கிரக சேர்க்கையானது உங்களுடைய தொழில் வேலையில் சில குறுக்கீடுகளை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கும். அந்த குறுக்கீடுகள் வராமல் இருப்பதற்கு குடும்பஸ்தானத்துக்கும் அது சம்பந்தப்படுறது. ஆனால் குடும்பஸ்தானத்தை காட்டிலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு டைரக்ட் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடுகள், தெரியாத நபர்களின் குறுக்கீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சில சமயம் சில குழப்பங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிபாடை செய்ய சொல்கிறேன். முருகன் வழிபாடு செய்வதனால் வேண்டாத நபர்களின் தலையீடு இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடப்பதற்கு செவ்வனே தன் காரியத்தை செய்து காட்டி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் அந்த கந்தன் வழங்குவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ